ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம இட்லி தோசைக்கு ஏற்றவாறு பூண்டு இட்லி பொடி தாங்க செஞ்சுருக்கோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம பூண்டு இட்லி பொடி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடேறினோடனே நான் வந்து 3/4 கப் வெள்ளைப்பூடு எடுத்து தட்டி வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இதை மீடியம் தீயிலே வச்சு நல்லா வதக்கிக்கலாங்க. செவக்க நல்லா செவக்கட்டும், நல்லா செவந்து சலசலன்னு வரட்டுங்க. கலரெல்லாம் சேஞ்ச் ஆகி வரும். அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம், அதை எழுதி நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு நல்லா இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதக்கினா போதும், ரொம்ப வறுத்தீங்கன்னா கசக்கும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ பூண்டு எல்லாம் எடுத்தாச்சுங்க. அதே எண்ணெயில் 1-8 மிளகாய் வத்தல் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வறுத்தா போதும், நம்ம இதுவும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ நம்ம பூண்டு வறுத்த எண்ணெய் இருக்குங்க, அதுலேயும் நம்ம 3/4 கப் பூண்டு எடுத்திருந்தேன், 1 கப் உளுந்து எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா செவந்து வரட்டும், அதை எழுதி வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா செவந்துருச்சுங்க. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து எல்லாம் எடுத்தாச்சுங்க. நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. சலசலந்து வர்றது மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை இந்த அளவுக்கு நல்லா சலசலந்து வறுத்தாச்சுங்க. இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 கப் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேங்க. இதையும் நம்ம வறுத்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரதாவது நல்லா தேங்காய் வறுத்துக்கலாம். இந்த ஈரத்தன்மையெல்லாம் இல்லாதவாறு நம்ம வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு, ஈரத்தன்மையெல்லாம் கொஞ்சம் கூட இல்லை. இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் வறுத்தாச்சுங்க. இது நல்லா ஆறட்டும், அப்புறம் நம்ம பவுடர் ஆக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சுங்க. இதை எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நம்ம பவுடர் ஆக்கிக்கலாம். இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சுங்க. இட்லி பொடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா இட்லி பொடி இந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பரான இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம்.